கள்ளக்குறிச்சி வாவுசி நகர் பள்ளியின் இமாமாக இருக்கும் மௌலானா மௌலவி ஹஸ்ரத் இக்ராமுல்லா பாக்கவி அவர்கள் பெருமானார் மீது தோழர்கள் எவ்வாறு நேசம் வைத்திருந்தார்கள், பெருமானாருடைய சஹாபாக்கள் எவ்வாறு பெருமானார் மீது மஹப்பத் வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி அழகாக பேசுவார்கள். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم أو في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم، قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله، صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: مثل أصحابي في أمتي كالميه في الطعام، وصدق رسوله النبي الكريم. அருந்து அளவற்ற ஒன்றன் திருநாமம் போட்டு துவக்குகின்றேன் அல்லாஹ். அறிவிட்டா முடிவுகளையும் புலனைப்படா பிரச்சனைகளையும் ஒருங்கே அலசி ஆராய்ந்து நன்முடிவு கண்ட மாதவத்தோர் மணி விளக்காம் குறைஷியின் புல விளக்காம் போமான் அவர்கள் மீதும் அவர்களை அணுகலகம் பிசகாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தரோதாபியங்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குடும்பம் இருக்கின்ற நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத கருணையாக நின்றுள்ள ஒற்றுமாக கண்ணியத்திற்குரிய விழாவின் தலைவர் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த பெரும் உலமாக்களே, இன்னும் இந்த விழாவை சிறப்பித்து தர வந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கொண்டு துவங்கியவனாக என்னுடைய சுற்றுலையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வெள்ளியத்திற்குரிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த பாசத்தை பற்றி நாம் கேள்விப்படுவது என்பது ஏதோ நம்மிடத்திலே இல்லாத ஒரு பொருளை புதிதாக நம்மிடம் ஒப்படைப்பது போன்ற ஒரு உணர்வுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏதோ இல்லாத ஒரு பொருளை புதுசான மார்க்கெட்ல அறிமுகம் செஞ்சா எப்படி விளம்பரம் செய்து உள்ள கொண்டு தரணுமோ அது போன்று ஏதோ இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, நம்முடைய சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு செயல், ஏதோ நபி என்று இருந்தவர்கள் மறைந்து விட்டார்கள் அவர்களை பற்றி நினைவு கூற வேண்டும் என்று நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்மிடம் தள்ளி தருவது போன்று இந்த தலைப்பை நமக்கு கொடுத்து வைத்திருப்பது இன்றைய கால நிலவை நமக்கு தள்ளி வைத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்மிடம் இல்லாத ஒரு புது விஷயத்தை உண்டு, ஆனால் நம்முடைய வாழ்க்கையோடு உண்டு இணைந்தது, நம்முடைய உயிரோடு உண்டு பிணைந்தது, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லாமல் இல்லை என்பதை உணர்த்தி காட்டக்கூடிய அடையாளத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கற்றுத் தருகின்ற வாசகங்கள் எத்தனையோ உண்டு. அவைகளை நாம் பின்னால் அப்படியே சிறு உறுதி பார்க்கின்றோம். நம்மளுக்கு நபியாருடைய பாசம் இல்லாமல்லை, சாதாரண உலகத்தின் நடைமுறையில பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருமே போயிருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வீடு கட்டினா உருப்படி நிம்மதியா தூங்க முடியாது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வீடு கட்டின நிம்மதியா தூங்க முடியாது, ஆனா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் தூங்க முடியும் நிம்மதியா தூங்குற ஒரு ஆளை பார்க்கலாம். ஒரு பெண்மணி நல்லா அயர்ந்து தூங்குவாங்க, பால் பார்த்து தூங்கியே போல நல்லா அயர்ந்து தூங்குவாங்க, ட்ரெயின் அவ்வளவு சத்தத்தோட போய்கிட்டே இருக்கும், ட்ரெயின் அவ்வளவு சத்தமா இறக்கோட போய்கிட்டே இருக்கும், அசரே மாட்டா அயர்ந்து தூங்குவாங்க. ஆனா தன்னுடைய பச்சிளம் குழந்தை லேசா சிலுங்கும், அதை விட ட்ரெயின் போற சத்தத்தை முடிக்காத பச்சிளம் குழந்தைகளுடைய சிலங்களுக்கு முடித்து அப்படியே தன்னோட அழைத்துக் கொள்கின்ற ஒரு அன்பு நமக்கும் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் நம்முடைய உள்ளத்திலே சேமி கிடக்கிறது, நெருப்பிற்குமே போடப்பட்ட சாம்பல் போன்று நம்மிடத்திலே மறைத்துக் கொண்டிருக்கிறது. அவைகளை நாம் சாம்பலை தள்ளிவிட்டு விட்டு மீண்டும் அந்த நெருப்பை எரிய செய்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நபிகளாருடைய பாசத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம் சந்தர்களுடைய உள்ளத்திலிருந்து நமக்கு தரக்கூடிய வாக்குறுதி செயல்படுத்த வேண்டும், அதை பின்பற்ற முயற வேண்டும். சஹாபாக்களின் வாழ்க்கை முழுவதும் நமக்கு கற்றுச் சொன்ன பாடல்கள் நிலைகள் தான்.
நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளும் இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் சலவாத்து சொல்றது மட்டும்தான். அதை கூட இன்னைக்கு செய்ய முடியாம தவிச்சுட்டு இருக்கிறோம். அதற்கு எத்தனையோ கடவுள். ஒரு காதலன் காதலியை ரசிப்பது போன்று, ஒரு குழந்தை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அணு அணுவாக ரசிப்பது போன்று நவீன பெருமானாரை தன்னுடைய உயிருக்கு உயிராக உயிரை விட மேலாக நவீன பெருமானாரை சகாபாக்கள் அவனை அணுவாக ரசித்து ரசித்து சந்தோஷப்பட்டிருக்கின்றார்கள். தன் உயிருக்குள்ளே அப்படியே தன்னுடைய பாசத்தை புரைத்து வைத்திருப்பார் என்பது வரலாற்று கற்றுத் தருகின்ற உண்மை நோக்கி இந்த பாதங்கள் எல்லாம் அழுது அபூஹுரைரா அழுது கொண்டே சொன்னார்கள், யார சொல்லலாம், என் தாயார் என்னை அடிச்சுட்டாங்க. என் தாயார் முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு வலிக்கிற மாதிரி தாய் அடிச்சிருந்தாலும் என்ன அடியா இருக்கும். என் தாயார் என்னை அடிச்சுட்டாலும் அழுகிட்டே வரேன். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, மாதா சுனாயத்தை தாய் அடிக்கும் பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தாங்க? அபூஹுரைரா நான் யார சொல்லலாம் ஒன்னுன்ற கையை கிட்டி தலையை கீழே போட்டுக்கிட்டே நீங்க அடி வாங்கினேன். திரும்ப நவீன பெருமானார் தொடர்ந்து கேட்டாங்க, ஏன் அபாஹுரைரா உன் தாய் உன்னை அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை கோபம் உடச்சிய செயல் என்னன்னு. இவர் அழுது கொண்டே சொன்னார், யார சொல்லா, நான் இஸ்லாத்தை ஏற்று உங்களை நேசித்தது என் தாயாருக்கு பிடிக்கல, அதனால அடிச்சாங்கன்னு. நான் இஸ்லாத்தை ஏற்று உங்களை நேசித்தது என் தாயாருக்கு பிடிக்கல, அதனால அடிச்சாங்கன்னு. ரசூலுல்லாஹ் திரும்ப அந்த சஹாபி அபூஹுரைரா அவர்களை பார்த்து கேட்டாங்க, யா அபூஹுரைரா நான் வேண்டுமா உங்களுடைய தாயார் வேண்டுமா? யோசிக்காம யார சொல்லா, உங்களை விட என் தாயார் ஒன்று முக்கியம் இல்லை, நீங்கள் இருக்க போய் தான் எனக்கு ஹிதாயத் கிடைத்தது, உங்களை நேசிப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹுடைய ரஹமத்தை அடைந்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹுடைய அப்படியே காதலித்து காதலித்து வணக்கத்திலே ஈடுபடுகிறேன், இவைகளை இழப்பதற்கு நான் தயாராக இல்லை, என் தாயை விட நீங்கள் எனக்கு முக்கியம், என் தாயாரை விட எனக்கு நீங்கள் முக்கியம் சொல்லிவிட்டு நபிகளாருடைய சபையின் அபூஹுரைரா அறந்து வருகிறார். சபை முடிந்து கிளம்புறாங்க, கிளம்புறது சின்ன மாதிரி ஜிப்பா முடிச்சுட்டு ஓரமா நின்றுகிட்டேன். கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அபூஹுரைரா என்ன வேணும் எதுக்க சின்ன மாதிரி ஜிப்பா முடிச்சுக்கிட்டீங்க? யார சொல்லா, ஒன்றுமில்லை, நீங்கள் எனக்கான ஒரே ஒரு விஷயத்தை செய்ய நான் வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? யார சொல்லா, என் தாயாருக்காக நீங்கள் கரம் ஏந்துங்கள், அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய அபூஹுரைராவுடைய தாயாருக்கு இஸ்லாத்தின் பாக்கியத்தை கொடுத்து விடு என்று நீங்கள் துஆ செய்துவிடுங்கள், இந்த ஒரே ஒரு வேண்டுகோளை எனக்காக செய்யுங்கள் என்று கேட்க நபிகள் பெருமானார் உடனே கையேந்தி அல்லாஹுமையிலி அபாஹுரை அல்லாஹுமையிலி உம்மா அபாஹுரைரா என்று நபிகள் பெருமானார் துஆ கேட்டு முடிப்பதற்கு முன்னர் நபிகளாருடைய சபையிலிருந்து கிளம்பி வேகமாக ஓடுகிறார். அவர்களை நானும் பார்க்க வேண்டும், நானும் இஸ்லாத்திலே இணைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை அபூஹுரைராவுடைய நேசத்தின் மூலமாக ஒரு குடும்பத்தை இணைக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னார். நிறைய நேசித்திருக்க வேண்டும், இந்த அளவிற்கு தன் உயிரை விளையாட்டிருந்தார். நிறைய அவர்கள் இப்படி ஒரு கோரிக்கையை வைத்து தன்னுடைய தாயாரையும் இஸ்லாத்திலே இணைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருப்பாங்க. இன்னைக்கு நவீன பெருமானார் மீது சலவாத்தை சொல்லி அவர்களை கடவுளை காணலாம் நான் ஆசைப்பட்டாலும் கூட எத்தனை எதிர்கள் அதற்கு உண்மையான நேசத்தோடு. எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் இன்னும் சந்தேகத்தில் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், சலவாத்தை சொன்னா நவீன அதே கடவுளையே பார்க்க முடியுது, ஆனா அவனுக்கு பார்க்க முடியாது. கண்ண ஒரு மனுஷனை நேரா பார்த்தாதான் அவனை தூங்குற போது பார்க்கலாங்கிறாங்க. எனக்கு இதே சந்தேகம் எப்போ வரை வருதுன்னா, முன்கர் நகீர் கபூர்ல வச்சோட முன்கர் நகீர் வர்றாங்க, வந்தவங்க ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாங்க, கேட்டவரு முன்கர் நகீர் ரசூலுல்லாஹி உருவத்தை காட்டி மாதா தகுரு ஸ்ரீ ஹாகர் ரஜினின்னு கேட்கிறாங்க.
இப்ப நாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்வி என்ற ஒரு சிந்தனைக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹை பார்த்தால்தான் கனவுல பார்க்க முடியும்னா, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தவிர யாரும் பார்க்க முடியாதுன்னு நேர்ல பார்த்தோங்கிறாங்க. கபூர்ல வச்ச பிறகு யார சூழல் இந்த மனிதர் யாரும் கேட்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் வெற்றி கிடைக்கும். இவன் பார்க்கவே இல்ல, கபூர்ல போய் அந்த மனுஷன் ரசூலுல்லாஹ் அப்பதான் பார்க்க போறான். எப்படி சொல்லுவான் பதில் சொல்லணும்னா சூழல் கிடையாது. நான் சொல்ற சலவாத்தை சொன்னால் அந்த நேசத்திலே எல்லாம் கேள்விப்பான், அந்த நேசத்திலே கல்விப்பார். அதனால நாங்கள் இவர் நபியே பெருமான இவருக்கு தான் குரான் இறங்கியது, எங்களுக்கு ஏழை காட்டு வந்த நபியே பெருமானா என்று ஆணித்தனமாக நாம் அடித்து சொல்ல முடியும் என்று நம்முடைய ஈமான் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆனால் பார்க்க முடியாவிட்டால் கனவிலே பார்க்க முடியாது என்று சொல்பவன் இதுவரை பார்க்கவில்லை, கபிலே அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அவன் நிலைமை என்ன? அவன் நரகவாதி என்பதை உலகத்திலேயே தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் எனக்கு இன்னை வரைக்கும் இந்த சந்தேகம் விளங்கவாது. நாம் செலவாற்றின் மூலமாக நபிகாரை காண்கிறோம் என்கின்ற ஒரு அடையாளம் நிச்சயம் நம்மை நாளை நபிகாருடைய ஷஃபாஅத்திலும் ஒன்று சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என இப்ப அன்பிற்காக இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான். சஹாபாக்கள் நேசித்ததை விட நாம் எங்கோ கீழ்நடத்திலே இருக்கிறோம். சஹாபாக்களுடைய வரலாறு முழுக்க அப்படியே. அதற்கு அபூஐயூப் அன்சாருடைய வரலாறு, இரவிலே தோகையெல்லாம் முடிந்து தூங்குறாங்க. தூக்கத்தின் பொழுது அபூஐயூப் அன்சாரி அந்திமாக இருந்து நடந்துகிட்டே இருக்கிற வீட்டுக்குள்ளேயே அந்திமாக நடக்கிறாங்க. பார்த்த மனைவி கேட்டாங்க, ஏன் இரவு நேரத்தில் போய் என்ன? நாமளே கேட்போம் சாதாரணம், நைட் மேட்ச் வீண் எஞ்சி மேக்கையும் கிழக்கி நடந்துகிட்டே கேட்க மாட்டோம் இல்லையா? மனைவி கேட்டாங்க, ஏன் திடீர்னு எஞ்சி மேக்கையும் கிழக்கி நடந்துகிட்டு இருக்கேன்? அபூஐயூப் அன்சாரி அழகான ஒரு விளக்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, நபிகள் பெருமானார் கீழே தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்ப என்ன சிந்தனை வருதுன்னா, நாம் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியிலே ரசூலுல்லாஹ் கீழே தூங்குறாங்களோ, அவர்கள் கீழே தூங்க நாம் மேலே நடக்க அவர்களை அவமதிப்பது போன்று இருக்கிறதே. அதனால் நபிகள் பெருமானார் எந்த இடத்துல தூங்குறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற பைத்தியமாக நான் அலைகிறேன். யோசிச்சு பாக்குறாரு. கடைசியாக தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் எழுப்பி விட்டு சொன்னார், ஒரு மனுஷன் எங்க தூங்கினாலும் நடுமாலதான் தூங்குவாரே தவிர ஓரத்துல மூளை இருக்கும் முடங்கி தூங்க மாட்டார். அதனால ரசூலுல்லாஹ் நடுமாலில் நிம்மதியாக தூங்கட்டும், நபிகளாருக்கு மேலாக நாம் தூங்க தேவையில்லை. இன்று இரவு முழுவதும் ஆளுக்கு ஒரு மூளையில போய் நின்றுக்கிறான், தன் மனைவி ஒரு மூளையில, தன் குழந்தைகள் ஒரு மூளையில, இவர் ஒரு மூளையில போய் நின்றுகிட்டாரு. இரவு முழுவதும் இப்படியே கிடைக்கிறது தூங்குது. ஏன்னா எங்கே நாம் மேலே தூங்கினார் நபிகள் பெருமானாரை அவமதிப்பதாக ஆகிவிடுமோ என்று ஆசை வைத்த சஹாபாக்கு, கண்ணியம் கொடுத்த சஹாபாக்கு, நேசித்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே இன்று நம்முடைய ஆட்சி நிலைமைகள் எங்கே? நபிகள் பெருமானார் மீது சலவாத்தை சொல்வதற்கு யோசிக்கக்கூடிய நிலைமையை நினைத்து நம்ம ஆழ்பட்டிருக்கிறோம்னா, அந்த சஹாபாக்கின் நேசத்தின் பாசம் எங்கே? நம்முடைய நேசத்தினுடைய விளைவுகள் எங்கே? காலை விடுகிறது, நேரடியாக நபிகள் பெருமானார் இறங்கி வந்தார். ஒரே வார்த்தையாகவே சேர்ந்துட்டாங்க. இது இப்பத்திலே உங்க வீடு, நாங்க வீட்டு விட்டு வெளியே போறேன். இது இப்பத்திலே உங்க வீடு, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். இக்கட்டின் நிலைமை தாங்க முடியல, வற்புறுத்தல் ரசூலுல்லாஹ் மேல போய் அமர்ந்தாங்க. இவர் கீழே உட்கார்ந்து அப்பதான் மன நிம்மதி ஏற்பட்டது. நபிகள் பெருமானாருக்கு தினமும் இவர் உணவை கொண்டு போய் கொடுக்கிறார். நபிகள் பெருமானார் உணவை சாப்பிட்டதற்கு பின்னால் எந்த இடத்திலே விரல் வைத்து சாப்பிட்டார்களோ அதிலிருந்து எடுத்து சாப்பிடணும் ஒரு ஆசைக்காக, வரக்கத்திற்காக இவரே உணவை கொண்டு போய் கொடுத்துட்டு இவரே உணவை எடுத்துட்டு வருவார்.
ஒரு நாள் அதிகம் பெருமானார் உணவை கொண்டு போய் கொடுக்கிறாரு. கொடுத்து விட்டு திரும்ப எடுத்தது பாக்குறாரு, உணவு கொடுத்த உணவு அப்படியே இருக்கு, உணவர சூழலா தொடவே இல்லை. கொடுத்த உணவர சூழலா தொடவே இல்லை. வெளியிட்டு அடிச்சு ரசூலுல்லாஹி ஓடனா யார் சூழலா, உங்களுக்கு ஆசையாக தயாரித்த உணவு நீங்க சாப்பிடலாம் எப்படின்னா பூண்டு கலந்திருக்குது, பூண்டு கலந்த உணவை நான் திரும்பதற்கு நான் விரும்பல, நீங்க சாப்பிடுங்க. உடனே சொன்னார் என் வீட்டிலேயே பூண்டு காராங்க, என் வீட்டிலேயே பூண்டு கூடாதுங்க. ஆனா நவீன பெருமானார் சமுதாயத்திற்கு ஆதரவு கொடுத்து விட்டு தான் விரும்பவில்லை என்பதற்காக அதை அறவே தூக்கி இருந்த சகாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை இங்கே. இன்று நவீன பெருமானாருடைய பெயரை சொல்லிவிட்டு பின்னால் சலவாத்தை சொல்லக்கூட யோசிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய நிலைமை எங்கே சமுதாயத்தோடு ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். நவீன பெருமானாரு நம் மீது ஆசை வைத்திருந்த ஆசை சாதாரண ஒரு ஆசை கிடையாது. இந்த அளவுக்கு நேசித்ததுனால பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என் சமுதாயத்திலே என் தோழர்களுக்கு உதாரணம் கல்வில் உணவிலே உண்டான உப்பை போல. உப்பு இல்லாமல் எந்த பண்டமும் தயாரிக்க முடியாது. சில வீட்டில் சுவீட்டே தயாரிக்க கொஞ்சம் உப்பு போடுவாங்க, ஏன்னா அப்பதான் சுவீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஆக உப்பு இல்லாமல் எந்த உணவும் கிடையாது. என் சகாபாக்களின் நேசம் உங்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்றப்பட வேண்டும். என்னை நேசித்த சகாபாக்கள், என்னை நேசித்த கண்மணிகள், அவர்களும் உங்களை வடிவெடுத்து விட மாட்டார்கள், அவர்களும் உங்களின் நாசத்திலே தள்ளிவிட மாட்டார்கள். அவர்கள் இல்லையானால் உணவிலே உப்பில்லா மண்டம் குப்பை என்பது போன்று உங்களுடைய அமல்களும் குப்பைக்கு சொல்ல வேண்டிய நிலைமை என்பதை நிறைய பெருமானார் உணர்த்தி காட்டி செல்ல இந்த ஹதீஸை எழுதிவிட்டு பின்னால் ஹசன் ரஹிமஹுல்லா விளக்கம் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு சஹாபாக்கள் எல்லாம் போயிட்டாங்க, நம் உணவின் உப்பெல்லாம் போயிடுச்சு, நம்முடைய உணவு வெறும் குப்பைக்கு போகக்கூடிய வெறும் வெறும் உணவுகள் தான். ஏன்னா இன்னைக்கு நடிகர் பெருமானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்படுறாங்க. ஒருவரும் சகாபாத்திலும் திட்டப்பட்டு இவர் தேவையில்லை, இவர் தேவையில்லை, இவர் தான் அனாச்சாரம் என்று சகாபாத்தின் ஒருபுறம் நடிகர் பெருமானார் ஒருபுறம் இந்த இருபுறமே அடித்து தள்ளப்பட, நாம் ஏதோ ஆச்சாத்து வெள்ளத்திலே அடித்து செல்லப்படும் குப்பைகள் போல் நாம் ஓரத்திலே ஒதுக்கி வீசப்படுகின்ற அவல நிலை இந்த இஸ்லாமிய ஈமான்தாரிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அவல நிலை. அல்லா பாதுகாத்தார் புரிய வேண்டும். பெருமானார் அந்த அளவிற்கு அளவு கடந்து நம்மீது ஆசை வைத்திருந்தார்கள். சஹாபாக்களை நேசித்ததை விட நம்மை இன்னும் ஒருபடி அதிகமாகவே நேசித்தார். எத்துணைய சான்றுகள் அவர்கள் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களை வாழ்க்கையை பார்க்கலாம். சாதிப்பின் வழி எழுதியெல்லாம் மிகப்பெரும் போர் தியாகி, மிகப்பெரும் போர் வீரர். அவருக்கு பேர் சைஃபுல்லா ரசூலுல்லா பட்ட பேர் வச்சாங்க. அல்லாஹ்வுடைய போர் வாழ் பட்ட பேர் வச்சாங்க. போர்க்களத்துல இறங்கினாங்க, ஒரு பாதி கூட்டத்தை இவரே தன்னுடைய வாழால சுத்தி வளர்த்து நிப்பாட்டு. அந்த அளவிற்கு போர்க்களத்திலே ஒரு துணிவுகரமான ஒரு நுணுக்கமாக போர்க்களத்தை இறங்கக்கூடிய ஒரு நபர். இந்த சாலையில் வழிபடு எல்லாம் உட்கார்ந்து ஏதோ ஒரு பொருளை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே மண்டை குழந்தை உட்கார்ந்துருக்கிறாங்க. மீண்டும் அந்த பொருளை தேடுறாங்க, தேடிட்டு ஏதோ அப்படி பைக்கே முடிச்ச மாதிரி பிரம்மையா உட்கார்ந்துருக்கிறாங்க. பொருளை தேடுறாங்க, தேட 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 சகாபாக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நாட்கள் போகுது, நாட்கள் போகுது, ஹாலின் வழிபாடு எல்லாம் சகஜ நிலைக்கு வந்துடுவாங்க. சாதாரண அவங்க குடும்பத்துல ஏதாவது கணவனுடைய பிரச்சனைனா ஒரு நாள் வருத்து மாறுவோம், ரெண்டு நாள் வருத்து மாறுவோம், மூணு நாள் தானா சகஜ நிலைக்கு வந்துடுவோம். இல்ல யாரோ மூத்தவங்கனாலும் கூட ஒரு நாள் முன்னாள் வருத்தமா இருக்கு, பின்னால் சாதி நிலைக்கு வந்துடும். ஆனா சாதத்தின் வழிபாடு எல்லாம் நாட்கள் செல்ல 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 மீண்டும் அவருடைய நிலைமை அப்படியே மோசமாயிட்டே போகுது. தன்னையே அறியாத ஏதோ ஒரு மனவேத்தனமான ஒரு நிலவில் இருக்கிற மாதிரி சகாபாக்க உணர்ந்தாங்க. உணர்ந்து விட்டு பாலிபுரம் வருகின்றாட கேட்கிறாங்க, எதற்காக உங்களுடைய நிலவை இப்படி ஆகுது? ஏதோ ஒன்றை இழக்கக்கூடாத ஒன்றை எழுந்த மாதிரி இப்படி தவிக்கிறீங்களா? எண்ணத்தை இழந்தீங்கன்னா பாலியல் வருகின்றா சொன்னாங்க, என்னுடைய தொப்பியை இழந்துட்டேன், அதனால எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. என் தொப்பியை இழந்துட்டேன், அன்னிலிருந்து எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குனாங்க. கேட்டாலும் தொப்பி தான், வேற தொப்பி வாங்கினா பத்தாதா? நான் துளைத்தது தொப்பி அல்ல, என் உயிரை விட மீனே அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பொருளான தொப்பி தான். எதற்காக அந்த பொருள் மீது அப்படி நேசம்? ஒன்றுமல்ல, நவீன பெருமானார் இதில் ஒன்பதாவது செய்கின்ற பொழுது நான் கூடவே நவீன பெருமானாரோடு சென்றேன். நவீன பெருமானாரோடு உம்ராவுடைய ஒவ்வொரு அமலையும் தவாஃபில் கலந்து கொண்டேன், நவீன பெருமானார சிலையில் கலந்து கொண்டேன், ஒவ்வொரு அமலிலே கலந்து கொண்டேன். நவீன பெருமானார் உம்ராவிலே தன்னுடைய தலையின் முடிகளை சிறக்குகின்ற பொழுது முதல் முடியாக பூமியிலே விழுகின்ற முடியை நெற்றி ரோமத்திலேயே பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
முடிய சிறைக்கும் பொழுது இன்னைக்கு நான் உன்னத்துக்கும் ஆவாதுன்னா தலைதனை போனா போயிட்டு போவாரா அப்படின்னு. ஆனால் நதியர் பெருமானாருடைய தலையில் இருந்து வருகின்ற முதல் முடி நெச்சி ரோமத்திலிருந்து இறங்கும் பொழுது அதை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிட்டேன். புடித்து வைத்த நான் இதை வைக்கிறதுக்கு எங்கே எனக்கு இடம் தெரியல. அதனால் என்னுடைய தொப்பியின் ஒரு பகுதிக்குள்ள அந்த முடிய வச்சுக்கிட்ட வைத்ததற்கு பின்னால் அந்த தொப்பிக்கு நான் கொடுத்த மரியாதை காலத்தில் வழியில் இல்லாத சொன்னாங்க. அந்த தொப்பியை போர்க்களத்திற்கு மட்டும் நான் உபயோகப்படுத்துவேன். அந்த தொப்பியை போர்க்களத்திற்கு மட்டும் நான் உபயோகப்படுத்துவேன். அந்த தொப்பி எருமூக்குடைய போருடைய தினத்திலே அந்த தொப்பி தொலைந்து போயிடுச்சு. தொப்பி போனா பரவாயில்ல, நவீன பெருமானாருடைய தலைமுடியோடு அல்லவா சேர்ந்து போச்சு. நாங்கள் சொல்றாங்க எதை சாதனமாக வலித்து வீசுறோமோ அது போயிடுச்சு. வருது போறாங்க சொல்லிவிட்டு பின்னாடி வழிகள் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க. நான் என்னை பார்த்து எல்லோரும் போர்க்களத்திலே அவ்வளவு வீரனாக போடுகிறேன், இஸ்லாத்தினுடைய போர்க்களத்தின் வெற்றியில் பங்கிலே காலினுடைய வழிவுக்கு மிகப்பெரும் பங்கு ஒன்றெல்லாம் பாராட்டுறீங்க, ஆனால் நான் நினைப்பது என்ன தெரியுமா, நடிகம் பெருமானாருடைய முடியிருந்த தொப்பி என்னோடு இருந்ததினால் போர்க்களத்திலே எனக்கு உதவி கிடைத்தது, போர்க்களத்திலே எனக்கு துணிவு பிறந்தது, போர்க்களத்திலே என் மூலமாக அல்லாஹ் வெற்றியை கிடைக்க செய்தான். இது நவீன பெருமானாருடைய முடியிருந்த தொப்பியே துணைந்து விட்டது. அடுத்த போர்க்களத்திலே என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, நவீன பெருமானாருக்கு அழைக்கக்கூடிய முடி என்னோடு இல்லை என்று வருத்தப்பட்ட சாலையின் வழிகள் எல்லாம் இது போன்ற எத்தனையோ சகாபாக்கள். ஒரு முடிக்காக இப்படி வருத்தப்பட்ட சகாபாக்களுடைய உதரத்திலே வளர்ந்து வருகின்ற நம்முடைய தியாகங்கள். நாமும் சளைத்தவர்கள் இல்லை, நாமும் கொஞ்சம் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் நமக்கு மத்திய உலகத்தினுடைய சைத்தானிய ஆசைகள் எல்லாம் நம்முடைய நெருப்பிற்கு சாம்பலாக மூடி மறைத்திருக்கிறது. அவைகளை கொஞ்சம் விளக்கினார், அவைகளை கொஞ்சம் ஊறிவிட்டு தள்ளி பார்த்தால் நமக்குள்ளும் அதே நெருப்பு கொழுந்து விட்டு ஏற ஆரம்பிக்கும். நவீன பெருமானாரை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் மாறும். என நவீன பெருமானார் சொல்லதாய் சொல்லி எந்த சின்ன இடத்திலும் நம்ம மறந்து விட்டு போனதே கிடையாது. சகாபாக்கள் மத்தியில் பேசும்போது கூட பெருமையாக பேசுவாங்க, என்னுடைய சமுதாயத்தின் மிகச்சிறந்த கூட்டமாக சகாபாக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ் நாங்களா இல்லை. பின்னால் ஒரு சகாபாக்களையா இல்லை நாங்க ரசூலுல்லாஹ் கடைசியாக சொன்னாங்க, என் சமுதாயத்தில் கடைசியாக ஒரு கூட்டத்தார் வருவாங்க, அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனால் என் மீது அளவுடன் நேசவப்பாங்க. அந்த கூட்டம் நாம அந்த பாக்கியத்திற்குள்ளே நம்ம வைத்திருப்பதற்கு நாம் கோடான கோடி தடவை நவீன பெருமானார் மீது சலவாத்தை சொல்லி நவீன பெருமானார் மீது அன்பை செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நவீன பெருமானார் தூக்கத்தில் எதிரான நல்ல அயர்ந்த தூக்கம், தூக்கத்தை நவீனாருக்கு ஒரு கடவுள் கடவுள் நரகத்தை பார்க்கிறாங்க சூழல். நரகத்தை பார்த்துவிட்டு கொஞ்சம் கடவுளை அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க, பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு பூங்கா, மிகப்பெரிய ஒரு பூங்கா இருக்கு. அந்த பூங்காவை தாண்டி போறாங்க, அங்க மிகப்பெரிய ஒரு நதி ஓடுற மாதிரி இருக்கு, நதியையும் தாண்டி ஓடுறாங்க. ஒரு மிகப்பெரிய முத்து மாளிகை, மிகப்பெரிய மாளிகை கேட்டு வட்டு வச்சிருக்காங்க. கடவுளையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து கேட்கிறாங்க, நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இவைகளெல்லாம் என்னது. ஜிப்ரீல் நீங்கள் நரகத்திற்கு அடுத்ததாக பார்த்த மிகப்பெரும் பூங்கா அது ஜன்னத்தில் மழவா என்ற சுகனம், அதற்கு அடுத்து நீங்கள் ஓடக்கூடிய நதியாக பார்த்தது அது உங்களுடைய புனித தலத்தினால் உங்களின் சமுதாயத்திற்கு நீங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய கௌசருடைய தடாகம், அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்த மிகப்பெரும் முத்தி மாளிகை அதுதான் இல்லையின் என்ற சுவனம் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்லி நபியாரோடு நடந்து வர இல்லையினுடைய சுவனத்திற்கு பின்னால் இருந்து நபியாரை பார்த்து ஒரு சவனம் சப்தம் வருகிறது, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள், நீங்க கேளுங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கப்படுவீர்கள். இந்த சப்தத்தை கேட்டோன்னு அப்படியே மயக்கம் போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மயக்கம் போட்டு என்னை ஜிப்ரீல் ஒருபுறமும் இஸ்ராயில் ஒருபுறமும் இருவே இரண்டு பேரும் என்னை கைத்தாங்களாக தூக்கி கொள்ள மீண்டும் அதே குரல் கேட்கிறது, மீண்டும் எனக்கு மயக்க நிலை, மீண்டும் என்னை இருவரும் தூக்க மூன்றாவது முறை எனக்கு குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதற்கு பின்னால் நவீன பெருமானார் சொன்னாங்க, நான் மூன்று விஷயங்களை அந்த குரலை கேட்டதற்கு பின்னால் அல்லாஹ்விடம் கேட்டேன். மூன்று விஷயங்கள் கேட்டிருந்தாங்க, மூன்றில் முதல் விஷயம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அன்தஸ் புத ஷஃபாஅதி இறைவா எனக்கு பின்னால் தியாம நாளையிலே என் சமுதாயம் எல்லாம் எழுப்பப்படுகின்ற பொழுது நான் உன்னிடத்திலே சஜிதாவில் விழுந்து விட்டு யாரெல்லாம் எனக்கு ஷஃபாஅத்தின் தகுதியை தான் என்று கேட்பேனே, அந்த சமயத்திலே என் சமுதாயத்தில் தடைகோரியே வாழ்ந்த ஈமானை உள்ளத்திலே ஓரத்திலே வைத்துவிட்டு என்றாவது ஒரு நாள் என்னை இணைத்து சலவாத்து
அப்படிப்பட்டவனுக்கும் கூட நான் சபாத்து செய்ய வேண்டும் என்று நான் உன்னிடத்திலே கேட்கின்ற பொழுது நீ அதை மறுத்து விடக்கூடாது என்று முதல் ஆசையாக நம்மை பார்த்து பெருமானார் கேட்டான். என் ஆசையை நிறைவேற்று என் சபாத் என்னுடைய உம்மத்தின் கடைவாடி வந்து வர வேண்டும். சாதாரண தொழுதவனுக்கு சாதாரண சக்காத்தை கொடுத்து அமல் செஞ்சுட்டு கொஞ்ச நஞ்சம் தீமை இருப்போனதல்ல என்றாவது ஒரு நாள் என்னை நினைத்து பார்த்த என்றாவது ஒரு நாள் உன்னை நினைத்து பார்த்த ஏன் பிறந்ததிலிருந்து மூத்தாகும் வரை ஒரே ஒரு நேரம் நாயராக இருந்தால் கைமாவை சொன்னவனுக்கு கூட நான் சஃபாத்தை கேட்டால் மறுத்து விடக்கூடாது என்று நபிகள் பெருமானார் முதல் ஆசையாக தன்னுடைய ஆசையை தன் சமுதாயத்திற்காக கொடுத்தார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நபிகள் பெருமானாருக்காக நாம் எதை விட்டு வச்சிருக்கிறோம்? நாம் எதை நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக வச்சிருக்கிறோம்? நாம் எதை நபிகாருக்காக கொண்டு செல்ல தயாராக இருக்கிறோம்? குறைந்தபட்ச அளவு நபிகள் பெருமானார் நமக்காகவே கற்றுத்தந்த வாங்கிற்கு பின்னால் நீங்கள் எனக்காகவே மகான மஹமூதா என்ற இடத்திலே எழுப்பப்பட வேண்டும் என்று நீங்கள் துவாக்கியிருங்கள் என்று நபி நான் கேட்டனா ரசூலுல்லாஹி நிக்க போறது அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டா. இருந்தாலும் ஒரு நன்றிக்கடன் போன்று நபிகளாலே சஃபாத்திற்கு இதுவும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கட்டும் என்று அடிக்கடி நபிகளானா கேட்டாங்க. வாங்கிருக்க பின்னால் நீங்கள் அந்த துஆவை கேளுங்க, அந்த துஆவை கேட்டால் உங்களுடைய என்னுடைய சஃபாத் உங்களுக்கு நசீபாகும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்லி எந்த மக்களை தன்னுடைய நேசர்களான நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு உணர்த்தி காட்டி தந்தாரோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு கூட்டத்திலே அப்படிப்பட்ட நல்ல ஒரு மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாகி தந்து முடிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.